அன்பு வணக்கம். முதற்கனல் 17. சூதரே மாகதரே கேளுங்கள். விண்ணக மின்னல் ஒன்று மண்ணில் எரிந்தோடியதை நான் கண்டேன். பாதாளத்தின் நெருப்பு ஆறொன்று பொங்கி பெருகிச் செல்வதை நான் கண்டேன். பாய்களை பாவை புறங்காட்டில் நின்றதை கண்டவன் நான். படுகளக்காளி மலைச்சரிவில் எழுந்ததை கண்டவன் நான். எரிகண்ணுடைய திரையம்பிகை, வெண்பல் நகையணிந்த சாமுண்டி, முழவன ஒலிக்கும் கங்காளி, சண்டி, பிரசண்டி, திரிதண்டி, அண்டங்களை அழிக்கும் அம்பிகை நான் கண்டேன். ஆம், நான் கண்டேன். நூற்றாண்டுகளாக சூதர்கள் அதை பாடினர். காலகாலங்களுக்கு அப்பால் என்றோ செம்மண் கலந்த சாணி மெழுகி சக்கர கோலமிட்டு மேரு பீடத்தில் நவகாளி அன்னையரை அமைத்து ஊன்பலி கொடுத்து கொண்டாடும் விழவு ஒன்றில் முள்ளிருக்கையில் அமர்ந்து முன்னும் பின்னும் ஆடி முழவை மீட்டி பாடிக்கொண்டிருந்த சூதர்களில் வெறியாட்டெழுந்தது. எழுந்து கை நீட்டி கூந்தல் கற்றைகள் சுழன்று மார்பிலும் தோளிலும் தெறிக்க விழிவெறிக்க மதகரியின் முழக்கமென குருதியுண்ட சிம்மம் என வெறிக்குரல் எழுப்பி அந்த கதையை பாடினர். சைலஜை, பிரம்மை, சந்திரகந்தை, கூஷ்மாண்டை, ஸ்கந்தை, கார்த்தியாயினி, காலராத்திரி, சித்திதாத்ரி, மகாகௌரி, ஓருருவம் ஒன்பதாவதை கண்டேன். ஒன்பதும் ஒருத்தியே என தெளிந்தேன். அம்பாதேவி, அழியா சினம் கொண்ட கொற்றவை, கால காலக்கனல், அன்னை, அன்னை, அன்னை என கூவி தாண்டவமாடினர். அங்கே அமர்ந்திருந்தவர்கள் கைகூப்பி அவள் வாழ்க, எங்கள் சிரம் மீது அவள் பொற்பாதங்கள் அமர்க என்று கூவினர். அரண்மனை கதவை திறந்து வெளியே சென்ற அம்பை விரிந்து பறந்த கூந்தலும் கலைந்து சரிந்த ஆடையும் வெறியெழுந்து விரிந்த சிவந்த கண்களும் கொண்டிருந்தாள். குருவாள்கள் என 10 கைவிரல்களும் விரிந்திருக்க சினம் கொண்ட பிடியானை போல மண்ணில் காலதிர நடந்தபோது அரண்மனை சேவகர் அஞ்சி சிதறி ஓடினர். காவல் வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் வீசிவிட்டு மண்ணில் விழுந்து வணங்கினர். சுழல்காற்று போல அவள் நகரத்து தெருவில் ஓடிய போது அஞ்சி அலறிய குழந்தைகளை அள்ளி அணைத்தபடி அன்னையர் இல்லத்து இருளுக்குள் பாய்ந்தோடினர். பசுக்கள் பதறி தொழுவங்களில் சுழன்றன. நாய்கள் பதுங்கி ஊளையிட்டன. நகரமெங்கும் யானைகள் கொந்தளித்து எழுந்து மத்தகங்களால் மரங்களை முட்டி பேரொலி எழுப்பின. கருக்குழந்தைகள் சுருண்டு குமிழியிட்டன. வீடுகளின் கதவுகள் மூடப்பட்டன. தெய்வங்களின் கருவறை தீபங்கள் கருகி அணைந்தன. எரிபோல நிலமுண்டு வான் பொசுக்கி அவள் சென்ற வழியில் ஒரு மனிதர் கூட இருக்கவில்லை. நகரை அவள் நீங்கும் தருணம் எதிரே ஓடி வந்த முதியவள் ஒருத்தி முழங்கால் உடைபட மண்ணில் விழுந்து இரு கைகளையும் நீட்டி, அன்னையே, எங்கள் குலம் மீது உன் சாபம் விழலாகாது தாயே என்று கூவினாள். பெற்ற பிள்ளைகளுடன் எங்கள் இல்லம் வாழவிடு காளி. அம்பையின் வாயிலிருந்து 100 சிம்மங்களின் உருமல் எழுந்தது. முதியவள் அஞ்சி மெய்சிலிருத்து அப்படியே மண்ணில் சரிந்தாள். அவள் சென்ற வழியில் நின்ற அத்தனை மரங்களும் பட்டு கருகின. அவளை அப்போது பார்த்தவர்கள் அனைவரும் குருடாயினர். அவள் சென்ற வழியில் பின்னர் மனிதர்கள் காலடி வைக்கவில்லை. சூதர்கள் பாடினர். அவள் நகரை நீங்கி புறங்காடு வழியாக சென்றாள். அவளை அன்று கண்ட மிருகங்களும் பறவைகளும் கூட தலைமுறை தலைமுறையாக அவளை நினைத்திருந்தன. அங்குள்ள அத்தனை உயிர்களும் மா என்ற ஒலியை மட்டுமே எழுப்பின. பின்னர் கவிஞர் அதை மாத்ருவனம் என்று அழைத்தனர். பெண் குழந்தைகளை அங்கு கொண்டு வந்து அங்கே சுழித்தோடும் பாகூதா எனும் செந்நீராற்றில் மூழ்கச் செய்து முடிகளைந்து முதல் காதணி அணிவிக்கலாயினர். அங்கே அன்னைக்கு கோவில்கள் இல்லை. அந்த வனமே ஒரு கருவறை என்றனர் நிமித்திகர். அம்பை சென்றதை அகக்கண்களால் கண்டனர் சூதர்கள். காட்டை ஊடுருவி செல்ல செல்ல முள்ளில் கிழிந்து கிளைகளில் தொடுத்து அவள் உடலிலிருந்து உடைகள் விலகின. பொற்சருமம் எங்கும் முட்கள் கிழித்த குருதி கோடுகள் விழுந்தன. அவற்றின் மீது புழுதி படலம் படிந்தது. கூந்தலெங்கும் மண்ணும் சருகுகளும் பரவின. இரவும் பகலும் அந்தியும் மாலையும் சென்று மறைய அவள் சென்று கொண்டிருந்தாள். அவள் உடல் தீண்டிய காட்டு இலைகள் கருகிச் சுருண்டன. காலை குளிர் உறைந்து சொட்டுவது போன்ற மலையருவியில் சென்று அவள் நின்றாள். அவள் உடல் பட்டதும் அருவியில் நீராவி எழுந்து மேகமாகியது. மலைச்சரிவின் வானம் சுழித்த பொழில்களில் அவள் இறங்கினாள். அவை கொதித்து குமிழியிட்டன. ஆங்காரம் கொண்டு மலைப்பாறைகளை ஓங்கி அறைந்தாள். அவை உடைந்து சரிந்தன. ஆலமர விழுதுகள் அவளைக் கண்டு அஞ்சி நெளிந்தாடின. மதவேழங்கள் மத்தகம் தாழ்த்தி மண்ணில் கொம்பிறக்கின. ஊன்வாய் சிம்மங்கள் பதுங்கி கண்களை மூடிக்கொண்டன. அவளுடைய உடல் வற்றி சிறுத்தது. சருமம் சுருங்கி கருத்தது. 18 நாள் கிருஷ்ணகிரி எனும் மலையின் விளிம்பில் ஏறி நின்று ஒரு பிடாரி தொலைதூரத்தில் வசுக்கள் உருவி போட்ட வைரமோதிரம் போல் கிடந்த அஸ்தினபுரியை பார்த்தது. அதன் கரிய வாயிலிருந்து காடதிரும் பெருங்குரல் வெளிவந்து மதம் பொழிந்த யானைகளை நடுங்கச் செய்தது. சொல்லனும் தீ, பழியனும் தீ,
ஆலகாலம் அஞ்சும் பெண்ணனும் பெருந்தி பாடினர் சூதர். அவளை பற்றிய கதைகள் ஜனபதங்கள் எங்கும் பரவின. அவள் வனம் சென்று தவத்தில் ஆழ்ந்திருந்த பரசுராமனின் முன்னால் தன் கையால் ஓங்கி அறைந்து எழுப்பி முறையிட்டாள் என்றனர். ஊழி ஊழி என பிறக்கும் அத்தனை பெண்களும் நின்று எறிந்த அந்த விஷக்கணத்தை வெல்ல வேண்டும் நான். என் கையில் பீஷ்மனின் வெங்குருதி வழிய வேண்டும். அவன் பிடர்தலை என் காலடியில் விழ வேண்டும் என்றாள். ஆம், இன்றே இப்போதே என பரசுராமன் மழுவுடன் எழுந்தார். குருட்சேத்திர போர்க்களத்தில் பீஷ்மரை அவர் எதிர்கொண்டார். 3 வாரங்கள் விண்ணிலும் மண்ணிலும் நடந்த போரில் இருவரும் வெல்லவில்லை. பூமி அதிர்வதை கண்ட நாரதர் வந்திறங்கி, பரசுராமா, அவன் அன்னை கங்கைக்கு பிரம்மன் அளித்த வரம் உள்ளது, அவனை கொல்ல அவனால் மட்டுமே முடியும் என்றார். மழு தாழ்த்தி பரசுராமன் திரும்பிச் சென்றார். எரியெழுந்த நெஞ்சுடன் அவள் யமுனைக்கரைக்குச் சென்று அதன் நீரடியில் கிடந்து தவம் செய்தாள். ஒற்றை கால்விரலில் நின்று உண்ணாமல் உறங்காமல் தவம் செய்தாள். பீஷ்மனை கொல்லும் வரம் கேட்டு மும்மூர்த்திகளின் வாசல்களையும் முட்டினாள். அவள் உருகி அழியும் கணத்தில் தோன்றிய கங்கை அன்னை, பீஷ்மனை கொல்ல உன்னால் இயலாது அம்பை, அவன் என் வரத்தால் காக்கப்படுபவன் என்றாள். அவ்வரத்தை வெல்வேன் என்று அம்பை தன் நுனிவிரலால் காட்டை எரித்து 5 திசை நெருப்புக்கு நடுவேன் என்று தவம் செய்தாள். அவளை சுற்றி கரும்பாறைகள் உருகி வழிந்தன. செந்நெருப்பு நடுவே வெள்ளெலும்பு உருவாக நின்றாள். அவள் தவம் கண்டு இறங்கி வந்த சிவனிடம் தன் ஆறா நெஞ்சில் ஓங்கி அறைந்து அவள் கேட்டாள். கருப்பை ஈன்று மண்ணுக்கு வரும் ஒவ்வொரு ஆண்மகனும் வணங்கியாக வேண்டிய பெண்மையின் அருங்கணம் ஒன்று உள்ளது. அதை அவமதித்தவனை நான் பலிகொண்டாக வேண்டும். திருமகளின் மணிமுடியை மிதித்தவன் கொற்றவையின் கழல் நெருப்பில் எரிந்தாக வேண்டும். ஆணை, 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 அவ்வண்ணமே ஆகுக. அது என்றும் வாழ்வின் விதியாகுக என்று சிவன் வரம் கொடுத்தார். உன் கனலை முற்றிலும் பெறுபவன் எவனோ அவனால் பீஷ்மன் கொல்லப்படுவான் என்றார். உச்சிமலை ஏறி பெருஞ்சுடராக எரிந்தெழுந்து அவள் ஆர்ப்பரித்தாள். தொலைதூர நகர்களெங்கும் அந்நெருப்பு தெரிந்தது என்றனர் பெயர்த்தியரை மடியிலிட்டு கதை சொல்லிய மூதன்னையர். அவள் நெஞ்சக்கனல் கெடுவதற்காக குளிர்விழி அன்னை மீனாட்சியின் கோவில்களில் பெண்கள் நோன்பிருந்தனர். அவள் மூதன்னையர் வந்து அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று முக்கண் முதல்வன் ஆலயத்தில் குலமூத்தவர் வழிபாடுகள் செய்தனர் என்றனர் சூதர்கள். மலையிறங்கிய காட்டாறு என அவள் சென்று கொண்டே இருந்தபோது பிறைநிலவுகள் போல வெண்கோரை பற்களும் மதமெறிந்த சிறுவிழிகளும் செண்பகமலர் போல சிறிய காதுகளும் கொண்ட பன்றி முகத்துடன் புல்முளைத்த கரும்பாறை போன்ற மாபெரும் மேனியுடன் வராகி தேவி அவள் முன் வந்து நின்றாள். அவர்களின் கண்கள் சந்தித்து கொண்டன. வராகியின் உருமலுக்கு அம்பை உருமலால் பதிலளித்தாள். ஆம், ஆம், ஆம் என்றது மரங்களில் ஓடிய காற்று. உடலே சிதையாக ஆன்மா எரிய அம்பை அங்கிருந்த மலை மீது ஏறிச் சென்றாள். அங்கே சிறு கடம்பவனம் ஒன்றுக்குள் கைவேலுடன் நின்றிருந்த குழந்தை முருகனின் சிலையை கண்டதும் அவள் முகம் கனிந்தது. உடலெங்கும் நாணேறி இருந்த நரம்புகள் அவிழ்ந்தன. முழந்தாளிட்டு அந்த முருகனின் கரிய சிலையை மார்போடு அணைத்து கொண்டதும் அவள் முலைகள் கனிந்து ஊறின. அவன் முகத்தை நோக்கியபடி காலமின்றி உடலின்றி மனமின்றி அவள் அமர்ந்திருந்தாள். பின்பு விழித்து எழுந்து அச்சிலையில் எவரோ மலைக்குடிகள் போட்டுச் சென்றிருந்த செங்காந்தள் மாலையொன்றை கையில் எடுத்து கொண்டாள். 3 மாதம் கழித்து சிம்மப்பிடரியும் பன்றி முகமும் தீ விழிகளுமாக கையில் குருதி நிறம் கொண்ட காந்தள் மாலையுடன் அவள் கேகய மன்னனின் கோட்டை வாசலில் வந்து நின்றாள். அவளை கண்டு அஞ்சிய காவலர்கள் கோட்டை சுவரை மூடிக்கொண்டனர். கோட்டையின் கதவின் மேல் ஓங்கி அறைந்து அவள் குரல் எழுப்பினாள். என் கண்ணீரை காண வாருங்கள் சத்திரியர்களே, என் நிறைகாக்க எழுந்து வாருங்கள். கரிய கைகளை தூக்கி விரிசடை சுழலக் கூவினாள். என் பொருட்டு பீஷ்மனின் மார்பை மிதித்து அவன் சிரத்தை கொய்தெடுக்கும் வீரன் உங்களில் எவன்? அவள் குரலை கேட்ட கேகயன் அரண்மனைக்குள் அஞ்சி ஒடுங்கிக் கொண்டான். படைகள் ஆயுதங்களுடன் தலைகவிழ்ந்து நின்றன. குலமூத்தோர் உள்ளறைகளுக்குள் பெருமூச்சு விட்டனர். உங்கள் விளைநிலங்களில் இனி உப்பு பாரிக்கும். உங்கள் களஞ்சியங்களில் ஒட்டடை நிறையும். உங்கள் தொட்டில்களில் காற்று இருந்து ஆடும். வருக, எழுந்து வருக என்று ஓலமிட்டாள். மாகதனின் கோட்டை முன் அவள் சென்று அந்த செங்காந்தள் மாலையை நீட்டிய போது அவன் தொழுத கைகளுடன் வந்து நின்று, இளவரசி, என்னையும் என் மக்களையும் காத்தருளுங்கள். என் சின்னஞ்சிறிய தேசம் பீஷ்மரின் கோபத்தை தாங்காது என்றான். கண்கள் எரிய பற்கள் தெரிய ஓசையிட்டு சிரித்து அவள் திரும்பிச் சென்றாள். சேதி நாட்டு மன்னன் அவள் வருவதைக் கண்டு கோட்டையை அடைக்கச் சொல்லி நகரை விட்டே சென்றான். அவள் வரும் செய்தி சத்திரியர்களின் பிடரியை குளிரச் செய்தது. அத்தனை சத்திரியர்களின் வாசல்களிலும் அவள் நின்று அறை கூவினாள். என் அடிவயிற்று வேகத்திற்கு கதி சொல்லுங்கள். என் கொங்கை நெருப்புக்கு நீதி சொல்லுங்கள்.
உத்தர பாஞ்சால நாட்டில் சத்ராவதி மாநகரின் புறங்கோட்டை வாசலில் அவள் குரல் எழுந்தபோது அமைச்சரின் ஆணைப்படி கோட்டை வாசல் மூடப்பட்டது. மந்திரசாலையில் தளபதிகளுடன் இருந்த பாஞ்சால மன்னன் சோமகசேனன் சிம்மத்திலேறிய துர்க்கை போல காற்றிலேறி வந்த அவளுடைய இடிக்குரலை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு கணத்தில் உடைவாளை உருவிக்கொண்டு, இனி பொறுக்க மாட்டேன் அமைச்சரே, இதோ இதற்காக உயிர் துறக்கவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எழுந்தான். அரசே, 5 குழந்தைகள் கொண்டவர்களே வீட்டை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். 500,000 குழந்தைகளின் தந்தை நீங்கள் என்றார் அமைச்சர் பார்க்கவர். இப்பழியை பீஷ்மர் ஒரு நாளும் பொறுக்கப் போவதில்லை. அஸ்தினபுரம் எனும் யானையின் காலடியில் நாம் வெறும் குழிமுயல்கள். இன்று நின்றுவிட்டால் இனி ஒரு நாளும் என் தந்தையை நான் நினைக்க முடியாது அமைச்சரே என்றான் சோமகசேனன். இக்கணத்தில் மடியாமல் எப்படி இறந்தாலும் எனக்கு நரகம்தான். அரசே, வீர மரணம் சத்திரியர்களின் விதி. ஆனால் தேசம் களத்தில் அழிய நெறிநூல்கள் விதி சொல்லவில்லை. என் குலக்கடமை உங்களிடமல்ல, இந்த நாட்டு மக்களிடம் என்று பார்கவர் அவன் வழியை மறித்தார். இதனால் உங்களுக்கு புகழ் வரப்போவதில்லை. தங்கள் குடியும் குலத்தையும் அழித்தவர் என உங்களை உங்கள் மக்கள் பழி சொல்வார்கள், தலைமுறைகளுக்கு சொல்லி வைப்பார்கள். தனியொரு பழிக்காக தேசம் அழியலாகாது என்பதே அரச நீதி. அமாத்தியரே, தர்மம் தவறிய மன்னன் ஆளும் நாடு எப்படி இருக்கும் என்றான் பாஞ்சாலன். அங்கே நடுப்பகலில் நரியோடும், வீட்டு முற்றத்தில் வெள்ளருக்கு வளரும், உள்ளறையில் சேடன் குடிபுகுவான் என்று சொல்கின்றன நூல்கள். நான் தர்மம் தவறினால் என் நாடு எப்படி வாழும்? பஞ்சத்தில் அழிவதை விட அது நீதிக்காக அழியட்டும் என்ற பாஞ்சாலன் வாளை எடுத்துக்கொண்டான். கிளம்புங்கள் வீரர்களே, 4 அக்ரோனிகளையும் ஷீரபதம் வழியாக நாளை இரவுக்குள் அஸ்தினபுரத்திற்கு கொண்டு போவோம். நம்முடைய படைகளை நான் பீதவனம் வழியாக கொண்டு போகிறேன். சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும் என்று ஆணையிட்டபடி கவசங்கள் அணிந்து பாஞ்சாலன் கிளம்பினான். அவனுடைய தளபதிகள் வாளும் கேடயமுமாக எழுந்தனர். அரசே, இந்த மண்ணை அழிக்க வேண்டாம். மக்களுக்காக நான் உங்கள் காலில் விழுகிறேன் என்றார் பார்கவர். தளகர்த்தர்களே, உங்கள் இச்சைப்படி செய்யலாம். படைகளும் தேவையில்லை. நான் மட்டுமே சென்று களம்படுகிறேன் என்றான் பாஞ்சாலன். அரசே, எங்கள் குல மூதாதையர் அனைவரும் செருக்களத்தில் வீழ்ந்தவர்கள். இங்கே நாங்கள் மடிந்து விழுந்தால் அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். ஆணைக்கேற்ப அரண்மனையில் நாங்கள் இருந்தோம் என்றால் 1000 பிறவிகளில் அக்கடனை தீர்க்க வேண்டியிருக்கும் என்றனர் அவர்கள். நகர்த்தெருவில் மன்னனின் படைகள் இறங்கியதும் மூடி கிடந்த கதவுகள் அனைத்தும் ஒரே கணம் வெடித்து திறந்தன. பெருங்குரல் எழுப்பியபடி மக்கள் ஓடி வந்து திண்ணைகளிலும் பலகணிகளிலும் திரண்டு வாழ்த்தி மலர் தூவினர். எரியட்டும் பாஞ்சாலம், பத்தினிக்காக எங்கள் தலைமுறைகளும் அழியட்டும் என அவர்கள் முழங்கினர். கண்ணீருடன் வாளை தூக்கி ஆட்டியபடி நடந்த பாஞ்சாலன் கோட்டையை திறந்து வெளியே வந்தான். வெளியே நின்றிருந்த அம்பையின் கோலம் கண்டு அதிர்ந்து சொல்லிழந்து முழந்தாளிட்டு பணிந்தது அவன் படை. அன்னையே, இதோ என் உடைவாள், இதோ என் சிரம். ஒரு பெண்ணின் நிறை காக்க ஒரு தேசமே அழியலாம் என்றிருந்தேன், ஒரு உலகமே அழியலாம் என இன்று அறிந்தேன். உன் காலில் என் குலமும் குடியும் நாடும் வாரிசுகளும் இதோ அர்ப்பணம் என்றான். சன்னதம் கொண்டு சிதை நெருப்பன நின்றாடிய அம்பை மெல்லத் தணிந்தாள். அவள் இடக்கை மேலே எழுந்து அவனுக்கு ஆசியளித்தது. அந்த செங்காந்தள் மாலையை அவன் கோட்டை வாசல் மேல் அணிவித்துவிட்டு அவள் திரும்பி நடந்து காட்டிற்குள் மறைந்தாள். அம்பை நகர் நீங்கிய செய்தி கேட்டு ஆதுரச்சாலை விட்டு ஓடி வந்த விசித்திர வீரியன் படைகளுடன் அப்போதே காட்டிற்குள் சென்று அம்பையை தேட ஆரம்பித்தான் என்றனர் சூதர். அஸ்தினபுரியின் 3 படைப்பிரிவுகள் தளகத்தர்கள் உக்ரசேனன், சத்ருஞ்சயன், வியாகரதந்தன் தலைமையில் அவனை தொடர்ந்து சென்றனர். தப்தவனத்தையும் தசவனத்தையும் கண்டகவனத்தையும் காலகவனத்தையும் அவர்கள் துழாவினர். 100 நாட்கள் அவர்கள் மலைச்சரிவுகளிலும் வனச்சரிவுகளிலும் அவளுக்காக குரல் கொடுத்து அலைந்தனர். இளவரசி என அவர்கள் மலைச்சரிவு தோறும் முழங்கிய குரலை காடு வன்மத்துடன் வாங்கி தன் இருளுக்குள் வைத்து கொண்டது. விசித்திர வீரியனின் உடல் களைத்து துவண்டது. அவன் பார்வை மங்கி கைகால்கள் நடுங்க தொடங்கின. காட்டு உணவை அவன் வயிறு ஏற்கவில்லை. உக்ரசேனன் அவனை வணங்கி, அரசே, நீங்கள் அரண்மனைக்கு திரும்புங்கள். இளவரசி இல்லாமல் இந்த வனம் விட்டு வரமாட்டேன் என நான் உறுதியளிக்கிறேன் என்றான். இது என் குலத்தின் கடன். இங்கேயே நான் இறந்தால் என் தந்தை என்னை வாழ்த்துவார் என்றான் விசித்திர வீரியன். என் சடலமும் இங்கே எரியட்டும். 100 நாட்களுக்கு பின் மலைப்பாறை ஒன்றின் மீது அவர்கள் ஓய்வெடுக்கையில் குகைச்சிம்மத்தின் பேரொலி ஒன்றை கேட்டு அஞ்சி எழுந்து அம்புகளையும் விற்களையும் எடுத்துக்கொண்டார்கள். உக்ரசேனனும் சத்ருஞ்சயனும் வியாகரதந்தனும் அந்த ஒளிவந்த திசை நோக்கி எச்சரிக்கையுடன் நடக்க பின்னால் விசித்திர வீரியன் பாறைகளில் கால்வழுக்க நடந்தான். மலை மடிப்புகளில் எதிரொலி எழுப்பிய அந்த கர்ஜனையை கொண்டு அங்கு இருப்பது ஒன்றல்ல,
நூறு சிம்மங்கள் என்று அவர்கள் எண்ணினர். பாறைகளின் நடுவே கவந்தனின் வாய் என திறந்திருந்த இருள் குகை ஒன்றுக்குள்ளிருந்து அந்த ஒலி எழுந்து கொண்டிருந்தது. ஆயுதங்களுடன் முதலில் உள்ளே நுழைந்த உக்ரசேனன் விதிர்த்து பின்னடைந்தான். சத்ருஞ்சயன் பெருங்குரலில் அலறினான். விசித்திர வீரியன் அவர்கள் இடைவெளி வழியாக உள்ளே பார்த்தபோது அங்கே பெரும் பிடாரி ஒன்று வெறும் கைகளால் சிம்மம் ஒன்றை கிழித்து உண்டு கொண்டிருப்பதை கண்டான். அது அம்பை என்று அறிந்தான். விசித்திர வீரியனுடன் வந்த அனைவரும் எலிக்கூட்டம் போல பதறி ஓடி விலகிய போதும் கூப்பிய கைகளுடன் பதறா உடலுடன் அவன் அங்கேயே நின்றிருந்தான். கையில் ஊனுடன் உதிரம் வழியும் வாயுடன் அம்பை அவனை ஏறிட்டு நோக்கினாள். விசித்திர வீரியன் திடமான காலடிகளுடன் அவளை அணுகி தன் உடைவாளை உருவி அவள் காலடியில் வைத்து மண்டியிட்டான். அன்னையே, நான் விசித்திர வீரியன், அஸ்தினபுரியின் இளவரசன். என் குலம் செய்த பெரும் பிழைக்காக என்னை பலி கொள்ளுங்கள், என் நாட்டை பொறுத்தருளுங்கள் என்று சொல்லி தலை தாழ்த்தினான். அவனை விட்டு சென்ற படைகள் திரும்பி ஓடி வந்து குகை வாயிலில் திகைத்து நின்றன. பாறை பிளக்கும் ஒலியுடன் உரிமையபடி தேவி எழுந்து நின்றாள். அவள் தெய்வ விழிகள் அவனை பார்த்தன. அவளுக்கு அப்பால் மதவிழிகளில் குவிந்த இருள் என நின்ற பெரும் பன்றி உருமியது. கூப்பிய கரங்களுடன் தன் முன் கண்மூடி குனிந்து அமர்ந்திருந்த விசித்திர வீரியனின் தலைமேல் தன் கருகி தோலுரிந்த காலை தூக்கி வைத்தாள். கண்ணீர் வழிய நடுங்கியபடி விசித்திர வீரியன் அமர்ந்திருந்தான். அவனுடைய அலைக்கடல் மேல் குளிர் நிலவு உதித்தது. பின்னர் அவள் திரும்பி குகை இருளுக்குள் மறைந்தாள். அவள் கால்பட்ட இடங்களெல்லாம் கோவில்கள் எழுந்தன. அவள் வந்த கோட்டை வாயில்களில் விழித்த கண்களும் செந்நிற உடலுமாக வாராகிக்கு மேல் ஆரோகணித்து காவல் தெய்வமாக அவள் நின்றிருந்தாள். அங்கத்திலும் வங்கத்திலும் கலிங்கத்திலும் வேசரத்திலும் அப்பால் திருவிடத்திலும் அவள் பாதங்களை ஜனபதங்கள் தலையில் அணிந்தனர். சக்கரவர்த்தி குமாரிகள் குருதிபலி கொடுத்து அவள் முன் வணங்கி முதல் ஆயுதத்தை கையில் எடுத்தனர். வீரகுடி பெண்கள் அவள் பெயர் சொல்லி இடையில் காப்பு அணிந்தனர். பிறிதொரு காலத்தில் திருவிட தேசத்தில் நீலமலை சரிவில் ஒரு கிராமத்தில் கருக்கிருட்டு செறிந்து சூழ்ந்த அதிகாலை நேரத்தில் மாதிகை அன்னையின் ஆலய முகப்பில் கன்னங்கரிய உடலும் சுரிகுழலும் எரிவிழியும் கொண்ட முதுபாணன் துடிப்பறையை கொட்டி நிறுத்தினான். விழிநீர் வடிய புலி பதுங்கிச் செல்லும் தாள நடையில் பாடினான். பிறவி பெறும் பாதையைப் போன்று அக்குகைக்குள் தேவி கருவறை புகும் ஆன்மா போல சென்று கொண்டிருந்தாள். அதன் சுவர்கள் உயிருள்ள குடல்கள் போல ஈரமும் வெம்மையுமாக நெளிந்த சேர்ந்தன. அச்சுவர்களில் அவள் வண்ண ஓவியங்களைக் கண்டாள். பாயும் புலிகளும் விரையும் மான்களும் வந்தன. பறவைகளும் மீன்களும் வந்தன. போர்க்கோலம் கொண்ட மன்னர்களும் தீயால் திலகமிட்ட பெண்களும் வந்தனர். யோகத்தில் அமர்ந்த முனிவர்கள் வந்தனர். மலரில் அமர்ந்த தேவர்களும் யாழுடன் கந்தர்வர்களும் வந்தனர். மும்மூர்த்திகளும் வந்தனர். பின்னர் காலதேவியின் சிகைமயிர்கள் என நெளியும் கருநாகங்கள் வந்தன. முடிவில்லாமல் அவை வந்தபடியே இருந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.